இந்த நாடு மிக மோசமான பொருளாதார சிக்கல் இருந்தபொழுதும் நாட்டை பொறுப்பேற்ற தலைவர் பல கொள்கைகளை அமுலாக்கியிருக்கிறார். அந்த கொள்கைகள் நீடித்து நிலைக்க வேண்டுமாக இருந்தால் மக்களும் உறுதியான மனநிலையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக இங்கு எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழக உபந்த இருக்கிறார், அதிகாரி இருக்கிறார்கள், எல்லாரும் ஆர்ப்பாட்டங்களும் சம்பள உயர்வுகளும் கேட்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாடு மிக மோசமான நிலையிலே இருக்கிற பொழுதோ எப்படி வேலைவாய்ப்புகளை சம்பள உயர்வுகளை அதிகரிப்பது? இந்த நாட்டை கட்டி காக்க வேண்டிய எதிர்கால இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய திட்டம் யாருடைய கைகளில் இருக்கிறது? இன்னமும் கடன் வாங்கி கொண்டு செல்ல போகிறோமா, அல்லது இந்த நாட்டை சரியாக நிர்வகித்து எதிர்கால சந்ததியினருக்கு சரியான இடத்துக்கும் சரியான பொருளாதாரத்திலும் உயர்த்த போகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில்தான் நாங்களும் கௌரவ ரணில் விக்ரமசிங் ஜனாதிபதி அவர்களுக்கு ஆதரவு வழங்கி ஒரு தூர நோக்கத்திலே இந்த நாடு உறுதியான பொருளாதாரத்திலே நிற்கும் அடிப்படையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கிறது எங்களுக்கு. ஏனென்றால் மட்டக்களப்பு மாவட்டம் மண்ணோடும் கடலோடும் சொந்த பொருளாதாரத்திலே நிற்கிற ஒரு மாவட்டம். வேறு மாகாணங்களைப் போல வெளிநாட்டு காசுகளிலே கொண்டு அல்லது அதிலே தங்கி நிற்கிற மாவட்டமாக பார்க்க முடியாது. அதேபோன்று நீர்ப்பாசன திட்டங்களை அமுலாக்குகிற இந்த கொள்கையிலே ஒன்றாக இணைந்திருக்கிற எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களோடு இணைந்து செயலாற்றுவதுதான் முக்கியம் என்பதை நான் இங்கு வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். ஏனென்றால் மாற்று திசைகள் மாற்று திசைகாட்டிகள் இருப்பதாக எங்களுடைய அரசியல் கண்ணுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் உறுதியான தளமில்லாமல் நாங்கள் கட்டடம் கட்ட முடியாத அடிப்படையிலே அரசியல் ரீதியாகவும் மக்கள் எதிர்காலத்திலே நல்ல முடிவுகளை எடுத்து நாட்டுக்காக நல்ல தலைவரை தெரிவு செய்வீர்கள் என நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து ஏற்பாட்டு குழுவினருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.